வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை ஹீரோ அகாடமி சீசன் 6 எபிசோட் 6 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டொம்பு ரஷ்யகராக்கி மாச்சியா கிட்ட சொல்கிறான், நான் கண் முடிச்சிட்டேன், இங்கேருந்து என் கண்ணில் படுற எல்லா விஷயத்தையும் நான் அழிக்க போகிறேன்னு. நெக்ஸ்ட் டோக்கியாமி ஆக்ஸை காப்பாற்றிட்டு உடனடியே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த கெட்டன் ஐஸை யூஸ் பண்ணி எல்லா ஈரஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க போது சிமெண்ட் பிளாக் பண்ணி அவனை எகுத்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஐஸ், இன்னொரு பக்கம் சிமெண்ட். நல்ல சண்டை, தரையில் வந்தால் தானே என்னோட ஐஸை தடுத்துற, வானத்தில் உன்னை அட்டாக் பண்ணுறேன்னு பார்க்க போது மவுண்ட் லேடி ஒரு பெரிய கல்லு தூக்கி போட்டு அவனோட ஐஸை தடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேட்டை உருவாக்குறாரு மவுண்ட் லேடி. அதை எடுத்து எல்லா ஐஸுமே சுக்குநூறாக உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை ஃபாலோ பண்ணி மற்ற ஹீரோஸ்லாம் உள்ளே போய் வில்லன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டோகா அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஹீரோ மாதிரி உருவத்தை மாற்றிட்டு ஹீரோஸை ஒன்று ஒன்றா போட்டு தள்ளிட்டு இருக்கா. டோய்ஸ் இறந்து போன நினச்சி டோகா ரொம்பவே வருத்தமாக இருக்கிறா. அந்த நேரத்தில் வெறி தலைக்கேறி எல்லாரையும் பழி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் டேபி அண்ட் காம்பஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணி அடுத்த கட்ட பிளான் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க போது மாச்சியா எழுந்து வரான். மாச்சியா எழுந்ததுமே டேபிக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு, டொமுரா ஷிகராக்கி வந்துட்டான்னு. நெக்ஸ்ட் ஷிகராக்கியோட தலை பயங்கரமாக வலிக்குது. ஒன் ஃபார் ஆல், ஒன் ஃபார் ஆல்னு அவனுக்குள்ள சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்த நம்பர் ஒன் ஹீரோவான எண்டவர் வந்துட்டாரு. ஷிகராக்கி இருக்க இடத்த ஃபுல்லாக நெருப்பால் கவர் பண்ணுறாரு. ஆனால் கண்ணி மேய்க்கிற நேரத்தில் பைபிள பறந்து வந்து அவரே பொடுத்துல பார்க்குறான். அவனோட அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகி முதல ஒரு பஞ்சு விட்டு தரையில் இறக்குறாரு. இப்போ இயர்ஃபோன் மூலயமா எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு. டோமுரா ஷிகராக்கி கண் முடிச்சிட்டோம், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நான் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஷிகராக்கி ஒரு பெரிய பிளாஸ்ட்டை உருவாக்கி அது மூலயமா எண்டவரை தூக்கி கடாசுறான். ஒல்சா அவனோட உடம்புல இருந்த தீக்காயம் எல்லாமே தன்னால் சரியாய் பழைய நிலைமைக்கு வரான். ஷிகராக்கி 4 மாதம் லேப்குள்ளே இருந்தனால ஆல் ஃபார் ஒன்னோட எல்லா சக்தியும் அவனுக்கு வந்திருக்கு. ஆல்சோ எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக அவனால் யூஸ் பண்ண முடியுது. ஆல்சோ எண்டவரோட ஃபயர் பஞ்சை ஒரு ஷீல்டை உருவாக்கி தடுக்கிறான். திருப்பி அவனோட மனசுக்குள்ளே சத்தம் கேட்குது, ஒன் ஃபார் ஆல்னு. ஓகே, நான் ஒன் ஃபார் ஆலை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். இப்போ எண்டவர் என்னது ஒன் ஃபார் ஆலான்னு ரேடியோவில் சொல்கிறாரு. அது எல்லாருக்குமே கேட்டுடுது. மிடோரியாவுக்கு ஒன் ஃபார் ஆல்னு கேட்டதுமே புரிஞ்சிடுச்சு, நம்மளை தேடி தான் பைபிளாக வரப்போகிறான்னு. நெக்ஸ்ட் ஒரு ஹீரோ கிட்ட ஆண்டி போட்ட சக்தியை ஷிகராக்கி யூஸ் பண்ணுறான். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவன் தேடுற ஆளை கண்டுபிடிக்க முடியும். ஆல்சோ அவனோட வீக்னஸையும் தெரிஞ்சிக்க முடியும். அதை பயன்படுத்தி மிடோரியா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். நெக்ஸ்ட் எண்டவரை தூக்கி கடாசிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு வேக வேகமாக போயிட்டு இருக்கான். அடுத்து எண்டவர் அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க போதே அவன் போகிற லொக்கேஷனை சொல்கிறாரு. உடனே மிடோரியாவுக்கு புரியுது, நம்மளை தேடி தான் பைபிளை வரான்னு. நம்ம மிடோரியா இருக்க இடத்துல எக்கச்சக்கமான பொதுமக்கள் இருக்காங்க. எல்லாரும் இப்போ தான் வெளியில் போயிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் ஷிகராக்கி இந்த இடத்துக்கு வந்தால் எல்லாரோட கதை முடிஞ்சிடணு. உடனடியாக ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கூடவே பக்கியோவும் போகிறான். காரணம், ஒன் ஃபார் ஆல்னு கேட்டதுமே பக்கியோவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, மிடோரியாவை தேடி தான் வந்துட்டு இருக்கான்னு. எங்கடா போறீங்கன்னு ஷோட்டோ கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஞாபகம் வந்துடுச்சு, நாங்க ரெண்டு பேரும் அதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் மிடோரியா எண்டவர்கிட்ட பிரைவேட்டா பேசுறான். டோமுரா ஷிகராக்கி என்ன தேடிதான் வந்துட்டு இருக்கான், நான் இருக்க இடத்துல எக்கச்சக்கமான மக்கள் இருக்கனால வேற ஒரு பாதையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், அவன் டைரக்ஷனை மாத்தினா உடனடியா என்கிட்ட சொல்லுங்க. எதுக்காக ஷிகராக்கி உன்ன ஃபாலோ பண்றான், இங்க என்ன நடக்குதுன்னு எண்டவர் கேட்க, அதை பத்திலாம் நான் அப்புறமா உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன், ஃபர்ஸ்ட் நடக்கிற விஷயத்த கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றான். அடுத்து மிடோரியா வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்க விஷயத்த நோட் பண்ணதும் ஷிகராக்கி அவனோட டைரக்ஷனை உடனடியாக மாற்றி அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். இப்போ எண்டவர் உடனடியாக இதை மிடோரியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. நீ சொன்னது கரெக்டு தான், நீ இருக்க இடத்துக்கு தான் அவன் வந்துட்டு இருக்கான்னு. அடுத்து மற்ற ஹீரோஸ் கிட்டையும் எண்டவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு. என்ன காரணம்னு தெரியல, ஆனால் ஷிகராக்கி மிடோரியாவை ஃபாலோ பண்ணி தனியாக போயிட்டு இருக்கான். மிடோரியாவோட உயிர் பெரிய ஆபத்தில் இருக்கு, உடனடியாக அந்த இடத்துக்கு நீங்கள் வாங்கணும். நெக்ஸ்ட் எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணுறன்னு பக்கியோ கிட்ட கேட்க, அவன் சொல்கிறான் உன்னோட சீக்ரெட்டை பற்றி எனக்கு தான் தெரியும், ஸோ பக்கத்தில் இருந்தால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஆல்சோ ஷிகராக்கி முன்னாடியோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறிட்டான், பத்தாததுக்கு அவன் கூட தீக்க வேண்டிய பர்சனலான ஒரு கணக்கும் எனக்கு பாக்கி இருக்கு. லீக் ஆஃப் வில்லன்ஸ் பக்கியோவை கடத்திட்டு போயிட்டாங்க. அவனை காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஆல் மைட் வந்தாரு. அப்போ தான் ஆல் மைட்டுக்கும் ஆல் ஃபார் ஒன்னுக்கும் சண்டை நடந்துச்சு. ஆல் மைட் அவரோட பவரை இறந்தாரு. என்னை காப்பாற்றுறதுக்காக என்னோட ஹீரோ அவரோட சக்தி எல்லாத்தையுமே இறந்துட்டாரு. அந்த நிலைமைக்கு ஷிகராக்கி தான் காரணம். அவனை பழி வாங்கியே தீர்வுன்னு பயபோல வெஞ்சன்ஸை மனசில் வச்சு சுற்றிட்டு இருக்கான். ஆல்சோ இன்னொரு பக்கம் மிடோரியா கிட்ட தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போதைக்கு மிடோரியாவால் 30% பவரை மட்டும்தான் நல்லா யூஸ் பண்ண முடியுது. பட் இப்போயே பக்கியோ அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் ரொம்பவே ஸ்பீடாகவும் மூவ் பண்ணுறான். குறைஞ்ச டைம்லேயும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கான். இதே மாதிரி போனால் என்னை தாண்டிடும், அதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், மிடோரியா என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை தாண்டி ஜெயிப்பண்டா. பக்கியை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இந்த ஷோவோட ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் மீரியோ டோகட்டா லெமிலியன் தான் என்றைக்குமே இந்த ஷோவோட ஹீரோ. சொல்லப்போனால் அவனுக்கு தனியாகவே ஒரு ஷோவை எடுக்கணும். சீக்கிரமாக அவனோட பவரை திரும்பி கொடுங்கடா. நெக்ஸ்ட் டோமுரா ஷிகராக்கி வானத்தில் ரொம்பவே ஹைட்டாக பறந்து அவனோட புது சக்தியை வெளிப்படுத்தி எல்லாரோட கம்யூனிகேஷன் டிவைஸையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறான். சொல்லப்போனால் இந்த இடத்துல இருக்க ஒட்டுமொத்த சிக்னலுமே அழிக்கிறான்.
காரணம் இவன் எங்கே போகிறான்னு எல்லாத்தையுமே எண்டவர் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலியமாக தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த லைனை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மிடோரியான் பக்கியோ ரெண்டு பேரும் இருக்க இடத்துக்கு டொமுரா ஷிகராக்கி வந்துட்டான். அவனோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண போதே ரெண்டு பேரோட நாடி நரம்பு எலும்பெல்லாம் அதிர்து. பயபுள்ள பயத்தில் உறைஞ்சிட்டானுங்க. தெரியுது சண்டை போட்டால் நம்மளுக்கு சங்குதானு. இப்போ ஷிகராக்கி மிடோரியாவை தொட வரப்போது கரெக்டாக கிராண்டோரேனோ அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரையும் காப்பாற்றி தூரமாக கொண்டு போகிறாரு. ஒன் ஃபார் ஆல்னு என்னவர் சொல்கிறத கேட்டதுமே எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, உன்னை தேடி தான் இவன் வந்துட்டுருக்கான்னு. ஷிகராக்கி முன்னையோட இப்போ பல மடங்கு பவர்ஃபுல் ஆகிட்டான். ஆல்சோ எக்கச்சக்கமான சக்தி இருக்குது. முக்கியமாக அவன் தொடுறது எல்லாமே அழிஞ்சிரும். நீங்கள் அவன் கூட சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டம். எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக ஹீரோஸ் இருக்காங்க. சொல்ல போதே அந்த இடத்துக்கு ஹீரோஸ் வந்து ஷிகராக்கி கூட சண்டை போட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அழிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் ஷிகராக்கியோட சக்தி வேலை செய்ய மாட்டுது. என்னன்னு பார்த்தா நம்ம தலைவர் எரேசர் ரெட் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவரோட கண் பார்வையிலிருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. மிடோரியான் பக்கியோ ரெண்டு பேரும் இந்த இடத்துல பார்த்து ஷாக் ஆகுறாரு. அப்படின்னா அவங்கள தான் இவன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கானா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எவன் கை வச்சாலும் என்னை தாண்டி தொடரா பார்ப்புன்னு அவனை உத்து பார்த்துட்டு இருக்காரு. காரணம் பார்வையில் இருக்க வரைக்கும் பயபலையால் எந்த வித்தையும் காட்ட முடியாது. இப்போ மேனுவல்னு ஒரு ஹீரோ அவரோட சக்தியை யூஸ் பண்ணி எரேசரோட கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் கீடோன்னு ஒரு ஹீரோட சக்தி ட்ரெஜெக்டரியை மாத்துறது. அதை யூஸ் பண்ணி எண்டவரை ரொம்ப வேகமாக மேலே போக வச்சு டொமுரா ஷிகராக்கி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா ப்ரோ ஹீரோஸும் கூட்டணி போட்டு டொமுரா ஷிகராக்கியை வெளுத்துட்டு இருக்காங்க. இப்போ எண்டவர் பக்கத்தில் போனோடனே ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவனை வறுத்து எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் டக்குன்னு டொமுரா ஷிகராக்கி அவனோட டைரக்ஷனை மாற்றி சைடில் நவுந்துட்டான். பயபுள்ள எப்படி இதை பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒரு நோமோட சக்தி இப்போ அவனுக்கு இருக்குது. 4 மாதமாக அவன் மேலே ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க போது டாக்டர் அவனோட உடம்பை ஒரு கம்ப்ளீட் நோமுவாக மாற்றிருக்காரு. ஸோ பயபுள்ளக்கிட்ட இப்போ எக்கச்சக்கமான ஃபிசிக்கல் பவர் இருக்குது. ஆல்மைட் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு நோமு அளவுக்கு இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ரொம்ப அதிகமாக அவனோட ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணத்தால் இல்லை ஒரு சின்ன ப்ரெஷர் ஏற்படும். நம்பர் 1 நம்பர் 10 ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு பறந்து அவனை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. இருந்தாலும் அவனோட எல்லா அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் பக்கியோக்கு ஒன் ஃபார் ஆல் பற்றி விஷயம் தெரியும்னு நம்ம கிராண்டோரியனுக்கும் தெரியுது. ஹீரோஸே அவங்க கூட சண்டை போட்டோம். மிடோரியா நீ கொஞ்சம் தூரமாக அவன் மட்டும் உன்னோட சக்தியை ஆட்டே போட்டேன்னா அவனை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த உலகமே அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இத்தனை வருஷமாக மாசப்படுறது ஒன் ஃபோரால் அடையணும் தான். என்ன நடந்தாலும் அது நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். எதிரி ஒருத்தவன் தான் ஆல்சோ எரேசர் ரெட் இருக்க வரைக்கும் அவனோட சக்தியையும் யூஸ் பண்ண முடியாது. ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணா, ஹீரோஸ் இந்த பிரச்சனையை சமாளிச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு தரைக்குள்ளேருந்து நிறைய நோம்பு வராங்க. அதை பார்த்தது கிராண்டோரியனுக்கும் மொத்த ஹீரோஸுக்கும் பயங்கரமான ஷாக்கு. காரணம் ஷிகராக்கி அவனோட சக்தி யூஸ் பண்ண போதே லேப் தரமட்டமாக அழிஞ்சிடுச்சு. ஆனாலும் இந்த நோமுஸ்லாம் எப்படி ஒன்றும் உயிரோடு இருக்குன்னு. ஸோ மற்ற ஹீரோஸை தடுக்கிறதுக்காக ஷிகராக்கி நோமுஸை யூஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடோட ப்ரீவியூல இந்த இடத்துல ஷிகராக்கியோட சண்டை கண்டினியூ ஆகிட்டு இருக்க போது அந்த இடத்துல மாச்சியா எழுந்து அவனோட வேலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோஸ் எல்லாரும் சேர்ந்து அவனை தடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கிளாஸ் ஏஎன்பி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போராட போகிறாங்க. ஓகே மக்கள்ஸ், அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.